ஓகே. அப்பா சொல்லு லட்சுமி. நான் உனக்கு கேட்கவா? கேளுமா? நான் உங்க கூடயே இருந்துடுறேனே. இப்ப என் கூட தானே இருக்க? இல்லப்பா, இப்ப கோட் ஆர்டர்படி சாட்டர்டே சண்டே உங்க கூட இருக்கணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. அப்படி இல்லாம எப்பவுமே எல்லா நாளுமே உங்க கூட இருக்கவான்னு கேக்குறேன். உங்க கூட இருக்கிறது, உங்க கையால இப்படி சாப்பிடுறது, உங்க கூட விளையாடுறது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனாலதான் எப்பவுமே உங்க கூடயே நான் இருந்துடுறேனே. ஹேமா அம்மா கூட இருந்துகிட்டோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது லட்சுமி. கோர்ட் ஆர்டர் படி சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அப்பா கூட இருக்கணும். நீ ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வந்துருவன்னு அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல? இல்லப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம் லட்சுமி. இத்தனை நாளா உன் அம்மா தானே நல்லபடியா வளர்த்தாங்க, உன்னை படிக்க வச்சாங்க. இதுக்கு அப்புறமும் நீ அம்மா கூட இருக்கிறது தான் சரியா இருக்கும். அவங்க தான் உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க. லட்சுமி, அப்பா எங்க போயிட போறேன்? தோ ஆப்போசிட்ல தான் இருக்கேன். தினமும் நம்ம பாத்துக்கிட்டா இருக்க போறோம். உங்களெல்லாம் விட்டு நான் என்ன சென்னைக்கா போறேன். அதனால நீ வருத்தப்படக்கூடாது லட்சுமி. நம்ம வீக்கெண்ட் வீக்கெண்ட் மீட் பண்ணிக்கலாம், ஒன்னா இருக்கலாம் லட்சுமி. அப்புறம் அப்பா கிட்டவே இருக்கிறேன்னு சொல்லி அம்மாவை ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு போய் அவ தலையில நறுக்குன்னு நாலு கொட்டு கொட்டணும்னு தோணுது. அவளுக்கு இருக்கு. திரும்ப அவ வீட்டுக்கு வருவாள, அப்ப அவளை கவனிச்சுக்கற. அப்படிலாம் சொல்லாத ஹேமா, அதான் நீ என் கூட இருக்கல்ல, அத நினைச்சு எனக்கு சந்தோஷம் தாண்டி. லக்ஷ்மியோ எங்க போயிட போறா? ஒரு ரெண்டு நாள் தானே. அவரு கூட இருந்துட்டு திங்கக்கிழமையான வீட்டுக்கு வந்துட போறா. எங்க தானே இருக்க போறா? வரட்டும் வரட்டும், அவளை கவனிச்சுக்கிறேன். அவளை என்ன செய்யறன்னு பாருமா. ஹேமா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவ உனக்கு அக்கா. லக்ஷ்மி திரும்ப வீட்டுக்கு வந்ததும் அவ கூட நீ சண்டைக்கெல்லாம் போக கூடாது. அவ கூட பேசாமலும் இருக்க கூடாது, சரியா? போமா, அவ எனக்கு அக்காவே இல்ல. அவ கூட நான் பேசவும் மாட்டேன், அவளை நான் நம்பவும் மாட்டேன். நீ அவளை நம்பாதமா. ஏய்!